வணக்கம், நான் உங்கள் கேவிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிராயிங் பார்க்க போகிறோன்னா, ப்ளம்மர் பிளாக் அப்படிங்கிற ஒரு மிஷின் டிராயிங்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளம்மர் பிளாக் வந்து இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் பெடஸ்டல் பேரிங். ப்ளம்மர் பிளாக்கு இல்லைன்னா பெடஸ்டல் பேரிங். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் நம்ம வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு ஒன்று ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம், போன வீடியோவில். அது வந்து என்ன பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வரைய போகிற டிராயிங்கில் என்னென்ன காம்போனண்ட்டு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ இந்த ப்ளம்மர் பிளாக் இல்லைன்னா பெடஸ்டல் பேரிங்கை பொறுத்த வரைக்கும், ஒரு காஸ்ட் அயன் பாடி அது ஒன்று இருக்கும், அதுதான் பேஸாக உள்ளது. அதுக்கப்புறம் பிராசஸ் அப்படின்னு சொல்கிற ரெண்டு ஹாஃபாக இருக்கும். இப்போ நீங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து டூன்னு இருக்கும், டூ ஆஃப் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு பாதிக்குள்ள அளவு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி அளவுள்ள இன்னொரு பாதி வந்து அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பிராசஸ் அப்படிங்கிறது வந்து வந்து தனித்தனியாக இருக்கும், ரெண்டு பாகங்களாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்பு. இந்த பிராசஸை வந்து இந்த பாடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கேப்பு, ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் போட்டுட்டு அடுத்தது போல்ட்டு போடணும். இந்த போல்ட்டு போடும்போது ரெண்டு போல்ட்டு அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்று சாதாரணமாக இருக்கக்கூடிய போல்ட்டு, இன்னொன்று லாக் நட்டுன்னு பேர். அது ஏன் அப்படின்னா, இந்த ப்ளம்மர் பிளாக் எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த லாக் நட்டு ஏன் இப்போது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ப்ளம்மர் பிளாக்கு இல்லைன்னா பெடஸ்டல் பேரிங் வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஷாஃப்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. ரொட்டேட்டிங் ஷாஃப்டை சப்போர்ட் பண்ணுறது, அதாவது சுழன்றுகிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஷாஃப்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளம்மர் பிளாக்கை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வேகமாக சுழலும் போது என்ன நடக்கும், வைப்ரேஷன் இருக்கும். இப்படி ஒரு போல்ட்டை மட்டும் போட்டு வச்சுருந்தோம்னா, ஒரு நட்டை போட்டு லாக் பண்ணியிருந்தோம்னா, அது அந்த வைப்ரேஷனால் கழண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லாக் நட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நட்டை போட்டிருப்பாங்க, அது வந்து அதோடய திக்னஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெகுலராக போடுற நட்டோட இன்னொரு இந்த லாக் நட்டு சின்ன சைஸில் இருக்கும், டயாமீட்டராக தான் இருக்கும், பட் திக்னஸ் ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும். இது அப்புறம் ஒரு வாஷரும் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த டிராயிங்கில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த மிஷின் டிராயிங்கில் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, வரைஞ்சி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். இந்த வீடியோவை ஃப்ராங்காக சொல்லணுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்மளோட சேனலோட பர்பஸ் என்னென்னா, ஒரு அனிமேஷன் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக போடுறது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு எப்படி வரையணும்னு வரைஞ்சி காட்டுறதோட இன்டென்ஷன் கிடையாது இது. அப்போ டைமென்ஷன், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கோ அந்த கொஸ்டின் பேப்பரு, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது, எதை எந்த பார்ட்டை எதில் வைக்கணும், எதையும் எதையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பர்பஸ்ஸு. உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு இது இன்டென்ஷன் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க, வரைஞ்சி காட்டியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது கிடையாது நம்மளோட வீடியோட இன்டென்ஷன். இந்த பிளாக்கு, இந்த காம்போனண்ட்டு தனித்தனியாக இருக்குது, அதுக்கு என்னென்ன பேர் இருக்குது, அந்த பேரில் எப்படி அசம்பிள் பண்ண போகிறீங்க, எதை எதில் அசம்பிள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள வீடியோ தான் இது. நல்லா தெரிஞ்சுங்க, உங்களை வரைஞ்சி காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ கிடையாது. ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ இந்த வீடியோவை பார்ப்போம். இதுவும் யூடியூப்பில் இருந்த அனிமேஷன் வீடியோ தான். இதோட கிரியேட்டருக்கு நம்மளோட சேனல் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம். வாங்க, இதுதான் இந்த ப்ளம்மர் பிளாக்கு. நல்லா கவனிங்க, இந்த ரைட் சைடு இருக்குது பாருங்கள், ஒரு யூ மாதிரி, அதுக்கு பேர் தான் காஸ்ட் அயன் பாடி. காஸ்ட் அயன்னா காஸ் வார்ப்பு இரும்புனால் செய்யப்பட்ட ஒரு பெரிய காம்பனண்ட்டு. மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அசம்பிள்டு வியூ. இப்போ பாருங்கள், இது காஸ்ட் அயன் பாடி. இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு காமிப்பாங்க இந்த வீடியோவில். இது வந்து காஸ்ட் அயன் பாடி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்சகனல் ஷேப்பில் வரும். அப்போ இதுக்குள்ளே நீங்கள் வைக்கிற பார்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்கணும், ஹெக்சகன் ஷேப்பில் வரும். இதுக்குள்ளே என்ன பார்ட்டை வைப்பீங்கன்னா, பிராசஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பாதியாக இருக்கக்கூடிய பார்ட்டை நீங்கள் வைப்பீங்க. அதில் வந்து
இந்த ஹெக்ஸகனல் ஸ்லாட்டும் ஹெக்ஸகனல் ஸ்லாட்டும் மேட்ச் ஆகிடும். வெளியில் ஒரு காலர் மாதிரி வெளியில் ரவுண்டாக வெளியில் ஒரு ப்ரொஜெக்ஷன்னு வந்துடும். இதை நீங்கள் படத்தை நல்லா கவனமாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது கேஸ்ட் அயன் பாடி, எல்லா வியூவும் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் பிராஸு, ரெண்டு பாதியாக இருக்கும் பாருங்கள். ஹெக்ஸகனல் பார்ட் இருக்கா, இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா தெரியும். ரைட் சைடு பாருங்கள், வெளியில் இருக்கிறதுக்கு பேர் கானர் காலரு, உள்ளே இருக்கிறது தான் இந்த ஹெக்ஸகனல் ஷேப்பு, ஃப்ளாட் ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸும் பாடியில் உள்ள ஃப்ளாட் சர்ஃபேஸும் ஒன்றா போய் மேட்ச் ஆகிடும். இந்த காலர் வந்து பாடியை விட்டு வெளியில் வந்துடும். இதுதான் நீங்கள் கவனிக்கணும் இந்த ப்ளம்மர் பிளாக் இல்லைன்னா பெடஸ்டல் பேரிங்கில். இப்போ இந்த ரெண்டு ஹாஃபையும் உள்ளே வச்சுட்டாங்க, எல்லோ கலரில் இருக்கிறது. இப்போ இந்த பச்சை கலரில் இருக்க கேப்பை தூக்கி மேலே வச்சுருவாங்க. இது பாருங்கள் கேப் எப்படி இருக்குன்னு, இந்த வி ஷேப்புன்னு முக்கியம் ட்ராயிங்கில், எப்படி வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கேப்பை மேலே வச்சுட்டு இப்போ போல்ட்டை வந்து கீழ் பக்கத்துலேருந்து போடுவாங்க. இதுக்கு பேர் ஃபவுண்டேஷன் போல்ட்டுன்னு பேர், தரையோடு வச்சு நம்ம பதிக்கிறது. சாரி, இது ஃபவுண்டேஷன் போல்ட் இல்லை, இது எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே போல்ட்டு. ரோஸ் கலரில் இருக்கிறது வந்து வாஷரு, அடுத்தது நட்டு, மேலே அடுத்ததாக போடுறது தான் லாக் நட்டு. ஓகே, இப்போ இந்த பக்கம் இருக்க ஸ்லாட்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், தரையில் வைக்கும்போது நீங்கள் பதிச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அதில். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் போல்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த அனிமேஷன் வீடியோ. தேங்க்யூ.